Amen. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை. இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். கையத்தட்டி கர்த்தரண்டி சொல்லு, இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். செங்கடல் ஒட்டுமொத்தமாய் பார்வனை அழித்தது போல சிலுவை ஒட்டுமொத்தமாய் பிசாசை அழித்தது. பிப்ரவரி மாசம் உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார். கையத்தட்டே, இனி என்றும் காணமாட்டாய், இனி என்றும் காணமாட்டாய். கலிலேயா கடற்கரையில் நடந்த இயேசு நம்முடைய சாயல் அல்ல, அது மாம்சத்தில் இருந்த இயேசு. அப்ப நீங்க எந்த இயேசுவின் சாயல்ல இருக்கீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல்ல இருக்கீங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரம், அவர் இருந்த பிரகாரம் அல்ல, அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் நாமும் இருக்கிறோம். நீயும் நானும் ஆசீர்வாதத்திற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் இந்த சரீரத்தில் உள்ள வந்தா அது என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவனுடைய திட்டத்தில் பிசாஸ் என்பதற்கும் அழிவு என்பதற்கும் வியாதி என்பதற்கும் தேவனுடைய கால அட்டவணையில் இடமே இல்லை. அவர் அட்டவணை போட்ட போது அதில் அவன் இல்லவே இல்லை. அவன் அங்கே கொண்டு வந்தது ஆதாம். அதையும் தேவன் சிலுவையில் முடித்தான். மூன்று மனநிலை சொல்லு, இஸ்ரவேல் மனநிலை, அடுத்து மோசேயின் மனநிலை, அடுத்து தேவனின் மனநிலை. மூணு நாள் கொடைக்கானல போட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு நாள் வந்து சில்வர் ஃபால்ஸு, ஒரு நாள் லேக் ஏரியா, இன்னொரு நாள் வண்டியை கொண்டு போய் மரத்தில் போகிறது. இப்படி போடுவீங்களா திட்டம்? மூணு நாள் நல்லது தானே போடுவீங்க? அப்படித்தான் தேவன் ஒவ்வொரு மாதத்தையும் நன்மையின் மாதமாக எடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அத்தனை நாட்களும் நன்மையின் நாட்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்தை நீர் எங்கள் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதங்களோடு நீர் எங்களுக்காய் காத்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடரும். இந்த இரண்டாவது மாதத்திற்கென்று நீர் வைத்திருக்கிற இதுவரை நாங்கள் பார்த்திராத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரை கேட்டிராத வெளிப்பாடுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உணர்ந்திராத அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரை இல்லாத அளவு நீர் எங்களுக்கு தரப்புகிற கைடன்ஸ்க்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வாத புரட்சிக்காக நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவது மாதம் ஒரு இணையற்ற மாதமாக இருக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பன, இரண்டாவது மாதத்திலே என்னையும் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே என்னுடைய சபையையும் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே நீ ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்துள்ளோம். இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். புதிய கிருபையினால் எங்களை நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், எங்கள் சபையின் குடும்பங்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள்,
உலகமெங்கிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்கள், ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தொழில்கள், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், அவருடைய வேலை ஸ்தலங்கள், அவருடைய வாகனங்கள், அத்தனையின் மீது உடைய ரத்தம் இந்த காலவெளியிலே தெளிக்கப்படுவதாக, தடைகள் நிர்மூலமாவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். முழு பரலோகம் நம்மை வரவேற்கிறது, தூதர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். காரணம், தேவன் இந்த இரண்டாவது மாதத்திலே இதுவரை நாம் அனுபவித்திராத இணையற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பாக வைத்து காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வர்றாராம். கையப்பட்டு ஆமென், ஆமென். சங்கீதம் இவ்வளவு சொல்லுகிறது, அவர் ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வருகிறார். ஆமா, மணமகளே, மணமகளே, வா வா. ஆமென். இந்த ரெண்டாவது மாதத்திற்குள்ளாக வலது கால் எடுத்து வச்சு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உத்தம ஆசீர்வாதத்தோடு முழு பரலவும் நம்மை வரவேற்கிறது. பிசாசானவன் தோற்று போனவன். ஆமேன். அவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டிக்கும் போது ஆசீர்வாதத்திற்கென்றே சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நாம் ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்க பெட்ரோல் வண்டியில் டீசல் போட முடியாது. ஏனென்றால் அந்த வண்டி பெட்ரோலுக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது, பெட்ரோலுக்கென்றே அந்த இன்ஜின் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படித்தான் நீயும் நானும் ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் இந்த சரீரத்தில் உள்ள வந்தா அது என்ன செய்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனே என்ன செய்யுது, காய்ச்சல், தலைவலின்னு அது ரியாக்ட் பண்ணுது. நான் வந்து இதை ஏற்றுக்க முடியாது, பிசாசன் அங்கீகரிக்க முடியலன்றதை இந்த சரீரம் காட்டுது. அந்த காட்டுறதுக்கு பேர் தான் வியாதி. அப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, இந்த சரீரம் என் வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. யாரோ ஒரு சில அறிவிழிகள் இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வியாதின்னு சொல்லி பொய் சொல்லி உனக்குள்ள கலையை விதைச்சிருந்த அந்த காலை வழியில் பிடுங்கி எறியப்படட்டும். மனுக்குலத்தை பற்றிய தேவனுடைய திட்டத்தில், மனுக்குலத்தை பற்றிய தேவனுடைய கற்பனையில், அவருடைய கால அட்டவணையில் பிசாசுக்கும் அழிவுக்கும் இடமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கே 12 மாதங்கள் இங்கு போதவில்லை. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பிசாசு என்பதும் அழிவு என்பதும் வியாதி என்பதும் தேவனுடைய கால அட்டவணையிலே இடைச்சர்கள். மனுக்குளம் வீழ்ச்சி அடைந்ததினாலே அது ஒரு விபத்தாய் உள்ளே வந்தது. மற்றபடி தேவனுடைய திட்டத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கையத்திட்டு வருது அவருக்கு. என்ன சொல்ல வரேன், ரெண்டாவது மாசத்துக்குள்ள வரப்போறீங்க, நன்மையை மாத்திரமே தேவன் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு என்பதும் அழிவு என்பதும் வியாதி என்பதும் தேவனுடைய கால அட்டவணையிலே இடையிலே நடந்த விபத்து. அந்த விபத்து சிலுவையிலே சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்டதுடன் பயணம் முடிவடையவில்லை, பயணம் தொடர்கிறது. எல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே பயணம் முடிஞ்சிருச்சு, நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இது எப்படி இருக்குன்னா, கொடைக்கானல் கிளம்புறோம், வத்தலை கொண்டுகிட்ட வண்டி என்ன செஞ்சிருச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உடனே தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த பிரேக் டவுனை சரி பண்ணிட்டாரு. சிலுவையில் சரி பண்ண உடனே வத்தலை கொண்டு வண்டியை திருப்பி நேரம் மதுரைக்கு வந்துடுறதா? இல்லை, அதுக்கப்புறம் தான் பயணம் தொடருது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் சரியானோடனே பரலோகத்துக்கு போயிடும். சரியான பிறகு பரலோகத்துக்கு போகிற கடை இவ்வளோ பெரிய மேட்ரு, இடையில வந்து டயரை மாற்றணும். டயரை மாற்றினதே இனிமே தான் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கால அட்டவணையிலே ஒரு மிகப்பெரிய அழகிய பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணத்துக்கு இடையிலே ஒரு ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே ஒரு சிறிய விபத்து நடந்தது. அந்த விபத்து இயேசு என்கிற
தேவ குமாரனால ரெக்கவரி டீம்னால ரெக்கவரி பர்சன் ஒன் மேன் ஆர்மி அவராலே அது சரி செய்யப்பட்டது. சரி செஞ்சவொன்னே சொல்றாரு அப்படியே பரலோகத்துக்கு வந்துருங்க பா திரும்ப சொல்ல சொல்றாரு அப்படியே தெய்வம் உள்ள போ சரி செஞ்சிட்டேன். இது மட்டுமல்ல இனிமேல் இடையில எது நடக்கவும் முடியாது உனக்கு ஒட்டுமொத்தமாக அதை முடிச்சிட்டேன் உன் கூட ஆவியானவரை அனுப்புகிறேன் அதனால கொடைக்கானல் பயணத்தை தொடருங்கள். ஆமென். என் அன்புக்குரியவர்களே தேவனுடைய கால அட்டவணையிலே ஆசீர்வாதங்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கே வியாதிக்கும் வறுமைக்கும் பிசாசுக்கும் இடம் கிடையாது. மனுஷனும் பொய்யான உபதேசமும் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. வாழ்க்கைனா மேடுபள்ளம் இருக்குது சார், மேடுபள்ளம் இருக்குதுன்னா அது வந்து மாநகராட்சி ரோடு, நாங்கள் போகிறது ராஜபாதை. கல்யாண வீட்டுக்கு போனோம்னா பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளம் உண்டு பாட்டு பாடக்கூடாது. ஆமாம், பிரயாணத்தில் வெற்றி உண்டு மேன்மை உண்டு அப்படி பாடுங்க. தொடங்கும் போதே பள்ளம் உண்டா அப்படி. இது மனித உபதேசம். பிசாசு கலந்துட்டான், அவன் வேலையை கலந்து அப்படியே கலந்து கலந்து வர்றது தான். உங்கள் கூடிய சேர்ந்துக்குவான், முதல் இல்லை இல்லைன்னு பேசுவான், அடுத்து நான் உவாள்தான்னு சொல்லுவான். திராவிட கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதே பாரதிய ஜனதாவின் நோக்கம் அப்படின்னு பேசு நாட்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதாவும் திராவிட கட்சி தான். டே என்னவென்றால் உங்கள் ஆசீர்வாதங்களோடு தன்னை கலந்து கொள்வான், உங்களில் ஒருவனாய் தன்னை காட்டிக்கொள்வான். நல்லது இருக்கு, நல்லது ஓகே, நல்லதே இல்லைன்னு சொன்னவன் நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னா. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என் திட்டத்தில் தீமை இல்லை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. நல்லதையும் தருவார் கெட்டதையும் தருவார் என்கிற மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லவே இல்லை. அவற்ற ஒன்னே ஒன்றுதான் இருக்குது, அது நன்மை, அது ஆசீர்வாதம். இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் அது நன்மையும் ஆசீர்வாதம் உள்ளது. ரெண்டு நாட்களை யோபு சபிச்சான், தன் பிறந்த நாளை வந்து யோபு சபிச்சான். அது கேலண்டர்ல இல்லாம போகட்டும், அந்த அளவு அது சாபத்தின் நாள் தான். இல்லாட்டி பிப்ரவரி 30 வந்திருக்க வேண்டியது. யோபு சபிச்சனால 30ஆம் தேதி 29ஆம் தேதி என்ன வாய்ப்போச்சு, 30ஆம் தேதி லீப் வருஷத்துல 29 வருது, 30 வந்து என்னது பிப்ரவரி சாபத்தின் நாள். கத்தர் பார்த்தார் எல்லாமே நல்ல நாளாக இருக்குமே, வந்து ஒரு நாளை சபிச்சிட்டானே கேலண்டர்லேருந்து தூக்கிடுறான்ட்டு கத்தர். ஏன்னா என் கேலண்டரில் சாபமே கிடையாது, 325 நாள் ஆசீர்வாதத்தினால். இடையில ஒரு நாள் யோபு சபிச்சிட்டான், சபிச்சோடனே கத்தர் என்ன சொல்லிட்டாரு, கேலண்டர்லேருந்து தூக்கிடு, ஏன்னா உள்ளே நுழைஞ்சா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆமேன். 400 சேர் இருக்குது, 400 சேர்லேருந்து தைரியமாக உட்காரலாம் அப்படின்னா தைரியமாக உட்காருவீங்க. நான் சொல்கிறேன் 400 சேர் நல்ல சேர், ஒரே ஒரு சேர் மட்டும் உடஞ்சிருக்கு, பார்த்து உட்காருங்கன்னு சொன்ன எப்படி உட்காருவீங்க, 400 பேரும் பயந்து தான் உட்காருவீங்க. புரியுதா பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. பிசாஸ் என்ன சொல்கிறான், ஊழியக்கார என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு நாள் பிரச்சனை இருக்குன்றான். அந்த ஒரு நாள் இது தானான்னு 325 நாள் நீ சாகணும், அதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், ஒரே ஒரு சேர் தான் இப்போ உடஞ்சிருக்கு அப்படின்னா 325 பேர் பயந்து உட்காருவீங்கன்னு அவர் தெரியும். அதனால் அவர் சொல்கிறாரு ஒரு சேர் இல்லைப்பா, அத்தனை சேரும் ஸ்ட்ராங்கானது. 365 நாளும் கையத்தட்டே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் உன்னை நடத்தி. இந்த உலகத்தின் மகா வறட்சியான நாட்களிலும் நல்லா சரியாக புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா வறட்சியான நாட்கள் வருது சார், உனக்கு இல்லைடா, அவனுக்கு வறட்சியான நாட்களிலும் உன்னை தேவன் போஷிப்பார். பிப்ரவரியின் 28 நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமான நாள். ஒரு நாள் யோபு சபித்தான், அந்த நாளை தேவன் கேலண்டர் எடுத்துட்டார். இல்லாட்டி 30 நுழையும் போது பயந்துகிட்டே நுழையணும். கர்த்தர் நல்லவராக இருக்கார். என் பிள்ளை போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் கூட இருக்கூடாரா, மனதில் கொண்டு வாங்க, மறுபடி கொண்டு வாங்க. எஸ், உங்கள் எண்ணங்களுக்கு அரணாய் மாறட்டும். அங்கே பிசாசு முற்றிலும் அழிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆமேன், ஆமேன்.
ஆகவே நண்புக்குரியவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் நுழையும் போதே நான் சொன்னதை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் தெளிந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது போல உயிர் தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணம் 4 மிகப்பெரிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இன்றைய வெளிச்சத்தின்படி சொல்கிறேன், இன்றைய வெளிச்சத்தின்படி, நாளைக்கு போகும்போது இன்னும் வெளிச்சங்கள் கூடலாம். அங்கே பலவீனம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, தரித்திரம் அழிக்கப்பட்டது, பலவீனம் அழிக்கப்பட்டது, தரித்திரம் அழிக்கப்பட்டது, வியாதி அழிக்கப்பட்டது, மரணம் அழிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்தை கொடுக்கிறவனுக்கு மரணத்தை கொடுத்தார். மரணம் என்னன்னா, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு, நீ தானே சயனைடு குப்பியை கட்டிட்டு வந்த, இந்த நீயே வாயில வச்சு கடி. அப்படி என்ன அர்த்தம்? முடிந்தது. மரணத்தை கொடுத்தார்னா பிசாசுக்கு மரணம் கொடுத்து, பிசாசுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் தேவன். வியாதி அழிஞ்சிச்சுங்க, இனிமே நீங்க அதை பார்க்க முடியாது. வியாதி அழிஞ்சிருச்சு, இனிமே நீங்க பார்க்க முடியாது. தரித்திரம் அழிந்தது, இனிமேல் நீங்கள் அதை பார்க்க முடியாது. பலவீனம் அழிந்தது. வியாதி வேற, ரொம்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வியாதி வரல, வியாதி வராது, டயர்டா இருக்கு. பலவீனம், பலவீனமே வரக்கூடாது. நம் பலவீனங்களையுமே அவர் சுமந்தார். ஆமாம், லைட்டாக குறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, வியாதி இல்லை, குறுக்கே பிடிக்கக்கூடாது. ஆமாம், ஃபுல்லாக நெடுக்கு தான் இயேசு நாமத்தில். மரணத்தையும் முடித்தார். ஸோ சிலுவையை நீங்கள் பார்க்கும்போது இந்த 4 இனிமேல் என் வாழ்க்கையில் இடமில்லை. கையை தட்டுங்க. இது மரணத்தின் சாயல். அடுத்து இயேசு இதை எல்லாவற்றையும் வாங்கி மரணத்திலே கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நாளும் அங்கே எனக்கு முடிஞ்சிருச்சு. செத்து போனவனுக்கு இந்த நாளும் திரும்ப வராது, அதனால் ஏவனுக்கு வர முடியாது. இயேசு கல்லறையில் படுத்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். அவருடைய ஹார்ட் நின்றுச்சு, அவருடைய பிளட்டு உறைஞ்சிருச்சு, கிட்னி ஸ்டாப் ஆயிடுச்சு ஒர்க் பண்ணுறதுலேருந்து, லிவர் ஸ்டாப் ஆயிடுச்சு, பிரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு, கண் பார்வை போச்சு, உயிர் உடம்பு முழுவதும் உயிர் போகிறதெல்லாம் அப்படியே நின்று 3 உடம்பு மறுபடியும் என்ன ஆகுது, வந்து செத்து போன உடம்பாய் மாறி அது உலர ஆரம்பிக்கிறது. 3 பரத்திலிருந்து மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஆவியானவர் அவர் மீது இறங்கினதினாலே, உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் மறுபடியும் இயங்காத, அவருடைய இருதயம் இயங்க ஆரம்பித்தது, வேலை செய்யாத கிட்னி வேலை செய்ய ஆரம்பித்தது, லிவர் வேலை செய்ய ஆரம்பித்தது, பிளட் எல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சிச்சு, ஓட ஆரம்பிச்சு, பார்வை தெரிய ஆரம்பித்தது, சரீரம் முழுவதும் ஜீவன் வந்தது, மறுபடியும் முன்பு இருந்ததை விட அதிகபட்ச ஜீவனோடு எழும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட போது மரணத்தின் வல்லமை இந்த நாளையும் அழிச்சிச்சு. அடுத்து ஜீவனின் வல்லமை வந்தவுடனே பலவீனத்துக்கு பதிலாக பலமும், தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யமும், மரணத்திற்கு பதிலாக மரணம் இல்லாத ஜீவனும். நீடி ஆயிலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இணைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். மரணத்தை அவர் அழித்தார், இனிமே அதை நீங்க பார்க்க முடியாது. சிலுவையிலே வியாதியை அழித்தார், கொன்று போட்டார். இருக்கு பகையை சிலுவையிலே கொன்று போட்டார். கொன்று போட்டார்ன்னு என்ன அர்த்தம்? பிப்ரவரிக்கு நுழையும் போது நல்ல பிரைட்டோட நுழைங்க, பிரைட்டா என்ன அர்த்தம்? இந்திரா காந்திய கொன்று போட்டார்கள். இந்திரா காந்தியை கொன்னுட்டாங்க, ராஜீவ்காந்தியை கொன்னுட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், கொன்று போட்ட இந்திரா காந்தி நீங்க மறுபடியும் பார்க்க முடியுமா? கட்டுங்க சார். ராஜீவ்காந்தி மறுபடியும் பார்க்க முடியுமா? அப்படித்தான், சிலுவையிலே கொன்று போட்ட எதையும் இனி நீங்கள் பார்க்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய வாக்குத்தத்த வசனத்துக்குள் கடந்து செல்வோம். யாத்ராகம் 14:13. 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள்,
பயப்படாதிருங்கள். நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஆமென், 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 ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். புது மாசத்துக்குள்ள நுழையிறோம். ஆமா, ஒரு குரூப்பு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படி தொடங்குவாங்க, எல்லாம் நல்லா நடக்கும், கும்மும் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் தெளிவாக சொல்ற, இதுவரை நீ அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க போற, இதுவரை கேட்காத வெளிப்பாடுகளை நீ கேட்க போற, இதுவரை உணராத பிரசன்னத்தை நீ உணர போற. உனக்காய் உத்தம ஆசீர்வாதங்களோடு நான் எதிர்கொண்டு வருகிறேன். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை தட்டி கர்த்தர் என்று சொல்லு, என்றைக்கும் காண மாட்டீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். செங்கடல் ஒட்டுமொத்தமாய் பார்வனை அழித்தது போல சிலுவை ஒட்டுமொத்தமாய் பிசாசை அழித்தது. ஐயா உசுறு போகுது, பெருசுன்னு கொஞ்ச நேரத்தில் சாக போகுது, பார்க்குறவங்களாம் பார்த்துக்காங்கப்பா. ஏன் சார், இனி என்றைக்குமே அவர் பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்ற, பார்வன நல்லா பார்த்துக்க. ஏங்க, இனி அவனை பார்க்கவே முடியாது. விட்டுறாங்க ஐயா, விசில கொடுங்க சார். என்ன அனாயிட்டியும் குறையுது. நல்லா பார்த்துக்க, இனிமே அவனை நீ பார்க்கவே முடியாது. உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்க அவனுக்கு, அவன் கிட்னியை, அவன் லிவரை, ஹார்ட்டை, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போவே பல்ஸ் ரேட்டு சிலுவையிலே என்ன செஞ்சிட்டார், காலி பண்ணிட்டார். காலி பண்ணவுடனே இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அப்படியே பல்ஸ் ரேட்டு இறங்கிக்கிட்டே வருது. பிப்ரவரி 1st சொல்கிறாரு, முடிஞ்சிடும் சார், இனிமேல் நீ பார்க்க முடியாது அவனை, இனிமேல் வியாதியை நீ பார்க்க முடியாது, இனிமேல் நீ வறுமை தரித்திரத்தை பார்க்க முடியாது. இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பது இல்லை. அந்த இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இனி நான் பார்க்க போவதில்லை, இனி எனக்கு மரணம் இல்லை, இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு தரித்திரம் இல்லை, நான் இனி என்றும் அங்குதான் என்றும் பார்ப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். வியாதியிலிருந்து மருத்துவர் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள், ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். It's once and for all, permanently you are delivered. அந்த இருதயம் உங்களுக்கு பொருத்தப்படட்டும். தீமையை யோசிக்காத இருதயம், நன்மையை மாத்திரம் தருகிற தேவனுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினால் அவருடைய கால அட்டவணையில், அவருடைய கால அட்டவணையில் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அவர் அங்கே இடமே இல்லை. ஒரு சேராட்டால் 12 பேர் ஏறி போயிட்டுருக்காங்க. இப்போ வரும்போது நாங்கள் எல்லாம் கிளம்பும்போது ஜான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். ஜான் என்ன செய்ய முடியல, ஏற்ற முடியல, ஏன்னா உள்ளவே 10 பேர் உட்காந்துருக்குறோம் காரில். உடனே சொன்னேன், எங்களை விட்டுட்டு உடனே ரிட்டர்ன் வந்து ஜானை கூட்டு வைப்பான்னார். ஜான் கூட்டு வந்தாங்களே, திரும்ப வந்து முதல் ரவுண்டில் ஜானை ஏற்ற முடியல, ஏன்னா ஏற்கனவே உள்ள ஆள் அதிகமாக இருக்குது. அப்படித்தான் தேவன் 2018 சிருஷ்டிக்கும் போது 325 நாளுக்கு அவர் 650 பிளெஸிங்கை வச்சுருக்காரு. அதுவே இடம் பத்தலை. இதில் பிசாஸ் வெளியேந்து, சார் ஒரு வியாதி, சார் ஒரே ஒரு டிக்கெட் வியாதி, போடா இதுக்கே இடம் இல்லை, போயிரு இயேசு நாமத்தில். சார் ஒரு பற்றாக்குறை, ஒரு விபத்து, விபத்து ஒன்றும் கிடையாது, அப்படியே போயிரு. ஏன் இதுக்கே இங்கே நேரம் இல்லை என் பிள்ளைகளுக்கு, கையை தட்டுங்க சாரே. ஆமே, இனிமேல் தினமும் ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, காலையில் ஒரு வாக்குத்தத்தம், மதியம் ஒரு வாக்குத்தத்தம், சிலபஸை முடிக்க வேண்டியது இருக்கு. அவர் சில டீச்சர்லாம் சிலபஸை முடிக்க முடியாமல் நாளில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்கிறார், ஏகப்பட்ட ஆசீர்வாதம் பிள்ளை கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் தேசத்தை கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. சும்மா அப்படி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு ஃபுல்லாக அந்த பழைய பெருசுக வந்து இந்த வெத்தலை இடிக்கிற மாதிரி இப்படியே வாழ்க்கையில் பாதியை ஓட்டிட்டு, நீ ஏசு நாமத்தினால எல்லாம் பிடிங்கி எரியப்படட்டும். ஆமேன். ஃபுல்லாக ஸ்பீடாமீட்டரை கூட்டுறான்ட்டார் கருத்தர் ஸ்பீடாக, ஏன்னா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் 30,000 ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்குது. டைரக்ட் பிளெஸிங், அப்புறம் இன்டைரக்ட் பிளெஸிங் வேறு இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இயேசு நாமத்தினால. பிப்ரவரி இஸ் எ ஃபுல் பேக்கட் பிளெஸிங். கரங்களை தட்டி கருத்து அண்டி சொல்லுவோம், ராபா 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 ராபா. ஆமென்.
The month of permanent deliverance. Year of permanent deliverance. போயிட்டே இருங்க. வாசிப்போம். அது எத்தனாவது அதிகாரம்? 14 13. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 14 பாருங்க பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயப்படவே கூடாது, மிகவும் பயந்தார்கள். இது யாருடைய மனநிலை? இஸ்ரவேலருடைய மனநிலை. இப்ப மூன்று மனநிலை சொல்லு. இஸ்ரவேல் மனநிலை, அடுத்து மோசேயின் மனநிலை, அடுத்து தேவனின் மனநிலை. இந்த மூணுமே நீங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் என்ன சொல்றாங்க வாசிங்க. இஸ்ரவேலர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சொல்லுங்க, பயந்தார்கள், கூப்பிட்டார்கள். திரும்ப சொல்லுங்க, பயந்தார்கள். இதுதான் லோ கிளாஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, பயந்து பயந்து ஜெபிக்கிறாங்க. பாருங்க, ஐயோ அங்க அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துடக்கூடாது ஆண்டவரே, இங்க இப்படி நடந்துருச்சு. இது சி கிளாஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை. பயந்தார்கள், கூப்பிட்டார்கள். அடுத்து அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். Go back to Egypt. நாங்கள் பேசாம பழைய வாழ்க்கைக்கு போயிடுறோம். பயப்படுறான், ஜெபிக்கிறான், முறுமுறுக்கிறான். என்ன சொல்லுங்க, பயப்படுறான், பயப்படுறான், ஜெபிக்கிறான், முறுமுறுக்கிறான். சி கிளாஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயோ எப்படி நடந்துருமோ ஆண்டவரே, என் பிள்ளைகளை அந்த நான் ஒரு நியூஸ் படித்தேன், அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆகிடக்கூடாது, என் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக இருக்கணும் ஆண்டவரே. பயந்துட்டான், ஜெபிச்சிட்டான். அடுத்து நீ போற போக்கே சரியில்லை, ஜெபிச்சிட்ட அப்புறம் முறுமுறுக்கிற. உங்கள் ஜெபங்கள் பயத்தினால் வருகிற ஜெபங்களா இருக்க கூடாது. அப்ப பயந்துட்டு ஜெபிக்க இருக்க கூடாதா? பயந்துட்டா ஜெபிச்சிரு. நான் என்ன சொல்றேன், பயப்படாம ஜெபி. அதை சொல்ல வரேன், நீ ஜெபத்தை தானே கட் பண்ண பாக்குற, பயத்தை கட் பண்ணுன்றேன். ஆமா, பயம் போற வரைக்கும் ஜெபி. இந்த கர்த்தர் என்ன சொல்ற, நீ பயப்படவே தேவையில்லைன்றாரு. சொல்ல வரேன், சொல்ல எங்களை சும்மா விட்டுருங்கன்னு நாங்கள் சொன்னோம்ல. நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் நல்லது. கோ பேக் டு ஈஜிப்ட்ன்றான், கோ பேக்வர்டு அப்படின்றான். ஆனால் மோசேயின் மனநிலை என்ன சொல்லுது வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை இல்லமா 13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நில்லு அப்படின்றான். இவன் நாங்கள் பின்னாடி போகிறோம் அப்படின்றான். அவர் என்ன சொல்கிற, மோசை என்ன சொல்கிறான், நில்லுன்றான். மோசையின் மனநிலை, பின்னாடி போகாத, அங்கேயே நில்றான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பின்னாடி போகாத, அங்கேயே நிற்காத, தொடர்ந்து போயிட்டாரு. ஆமே. அவர் என்ன சொல்கிறாரு, முன்னாடி போப்பான்றாரு. ஐயா கடலை திறந்துட்டு போயிரு. நான் சாமி பாருங்க சார், கையை தட்டுங்க சார். கடல்லாம் பேசக்கூடாது, திறந்துட்டு போயிடணும். இல்லையிலையோ சொல்லுங்க, அவ்வளோதான். மலை நம்மளை கழுகுன்னு வச்சிருக்காருங்க கர்த்தர். நமக்கு பேர் என்ன? காகம் அல்ல, கழுகு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மலை பெஞ்சா எல்லா பறவையும் என்ன செய்யும்? நனையும். ஆனால் கழுகு மட்டும் நனையாதான். ஏன்னா எல்லாமே மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேலே பறக்குது. ஏன் கழுகுன்னு சொன்னார் தெரியுமா? இயற்கை உன்னை தாக்க முடியாது, மேலிடத்திற்கு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொன்னா தொடர்ந்து போயிட்டேறா.
உங்களை சுத்தி ஒரு மாதிரி எதிர்மறையா தெரியுதா, போயிட்டே இரு. அவனை இனி நீ பார்க்கவே மாட்டே, அவ்வளோதான் மேட்ரு, பார்க்கவே மாட்டே. சரி சொல்கிறாங்க, அந்த பையன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அந்த பையன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அந்த பையன் என்னையே பார்த்துக்கிட்டு. ஆமாம், நீ இப்படியே பார்த்துக்கிட்டு தான் என் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். நசமாக செருப்பு பிஞ்சிடும். ஏய், நீ உன் செருப்பை மாட்டிட்டு போ, வேற செருப்பை மாட்டாம. அவனே செம்பத் திருடுற மாதிரி சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சிலர் பார்த்து சம்மந்தமில்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா நீ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ பாட்டுக்கு நீ நேராக போயிட்டு இருந்தீன்னா பா, இது பார்க்கறதே வந்து பார்க்கறது கிடையாது, பார்க்குறானான்னு பார்க்கறது. அவன் என்ன நினச்சிக்கிறான், நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்க போல. யோக்கியவனே சம்பத்திக்கு உள்ள என்னன்னா, இங்க வந்து இப்படி இப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர் போடா முன்னாடி போடா. ஆமா, இல்ல இல்ல, புழுவை கொல்வதற்கு புல்டோசர் எதற்கு? போயிட்டேரு, கடலை திறந்து போயிட்டேரு. ஒரு மிஷன் பார்த்தேன் பாருங்க, காலையில் டிவோஷன். ஒரு பிசாசை வந்து பிடிச்சவனை வந்து கையை வச்சு ஏசு நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அதை எப்படி செய்கிறாரு? அவன் சொல்லிட்டு போகுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுங்களா? இயேசுனா என்ன செய்கிறாருன்னா, வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டிவோஷனில் உட்காந்து எங்கள் கூட என்ன செய்கிறார், இப்படி பைபிளோட போட்டிகிட்ருக்காரு. நான் பக்கத்துலேருந்து சொல்கிறேன், ஆண்டவர் அது போயிருச்சா இல்லையா? போயிருண்டா? பைபிள் பக்கத்தை புரட்டுறாரு. அதை புரட்டும் போது நான் அந்த அந்த விஷன் ஒரு சீன் தான் பார்க்குறேன், ஆழமான நம்பிக்கை, அது போயிடும். அடுத்த வேலையில் இருக்கார், அடுத்த வேலையில் இருக்கிறார். அவர் ஒன்று சொல்லிவிட்டால் அது நடக்கிறதா என்று அவர் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அது நடந்துதான் ஆக வேண்டும். ஆமென். சில நேரம் ஜெபிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்கற கூட நான் ஃபோன் பண்ண கத்த சொல்லு, என்ன எப்படி இருக்கு, என்னடா அப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு நீ ஜெபிச்ச, எப்படி இருக்குன்னு ஜெபிச்ச, அப்படிதான் இருக்கும். ஆமென். அப்படிதான் இருக்கும். பிப்ரவரி மாதம் உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார். கையத்தட்டு, இனி என்றும் காணமாட்டாய், இனி என்றும் காணமாட்டாய். ஒரு நிரந்தரமான விடுதலைக்குள்ளாக தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். சார், அப்ப வந்து என்றும் காணமாட்டாய்னா அப்ப முடிஞ்சிச்சுல சார்? முடிஞ்சிச்சு. அப்ப இனிமே என்ன சார்? ஆசீர்வாதம். அப்ப படத்தை முடிச்சிருங்க. இதுதான்டா அவன் தமிழ் படம். வில்லன் செத்துட்டா படத்தை என்ன செஞ்சிருவாங்க? ஆனால் படமே இங்கே இனிமேதான் ஆரம்பிக்குது. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, நீ சொல்கிறான், நீ நீ உன் இடத்துல நில்லுன்றான் கர்த்தர். சொல்ல நீ போயிட்டே இருன்றார். நாங்கள் திரும்ப போகிறோன்றான், மார்ச் பேக்வேர்டுன்றான். இன்னொரு இஸ்ரேல் ஜனங்கள் மார்ச் பேக்வேர்டுன்றான். மோசே சொல்கிறான், ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்றான். கர்த்தர் சொல்கிறார், மூவ் ஃபார்வர்டு. பிப்ரவரி மாதம் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையில் வியாதியை, பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையில் பலவீனத்தை, பார்க்க மாட்டேன். இது உங்கள் இருதயத்தின் இரத்தத்தில் கலக்கட்டும். நீங்கள் உயிர் தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மரணம், மரணத்தின் சாயல் நீங்கள் இணைக்கப்பட்டனால, சிலுவையில் மரணம் செத்துச்சு, உயிர்த்தெழுதின் சாயல் இணைக்கப்பட்டனால வாழ்க்கையில் ஜீவன் வந்துச்சு. மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டனால தரித்திரம் செத்துச்சு, உயிர்த்தெழுதின் சாயல் இணைக்கப்பட்டனால பரலோக ஐஸ்வர்யத்தோடு இணைக்கப்பட்டீர்கள். ஸோ அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டது போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு, அதுதான் இப்போ நம்ம சாயல். நாசிரேத்தூரிலே நடந்து கொண்டிருந்த இயேசு அல்ல, கலிலேயா கடற்கரையோடு நடந்த இயேசு நம்முடைய சாயல் அல்ல, அது மாம்சத்தில் இருந்த இயேசு. மாம்சத்திலிருந்த இயேசுவை நாங்கள் நீ அறியோம். அப்ப நீங்க எந்த இயேசுவின் சாயல் இருக்கீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் இருக்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரம், அவர் இருந்த பிரகாரம் அல்ல, அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் நாமும் இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள் உயிர்த்தெழுந்த சாயல் என்கிற தலைப்புல நம்ம ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க போகிறோம். அப்போ இப்போ அவர் எப்படி இருக்காரு?
அப்படி இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த சரீரமும் இந்த மறுரூபம் வந்து ஆவி ஆவியிலிருந்து ஆத்மாவுள்ள சரீரத்தில் வரும். நான் சொல்கிறேன், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பூட்டிய வீட்டிற்குள்ளே நுழைந்தார். நீங்க நானும் நுழைவோம் பூட்டிய வீட்டுக்கு. அதான் உயிர்த்தெழுந்த சாயல். உயிர்த்தெழுந்த சாயல்ன்றது அதுதான். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பூட்டிய வீட்டுக்குள் நுழைவது உயிர்த்தெழுந்த சாயல். பல சிறுவாரியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் முடிக்கிறேன் ஒரு 2-3 மினிட்ஸில். அவர் பிரென்ஹாம் பார்க்க போயிருந்தப்ப அங்கே 6 மாதம் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. ஒரு ஊழியக்காரன் அப்போ மிகப்பெரிய பிரென்ஹாம், மிகப்பெரிய ஒரு ப்ராஃபட்டு, 6 மாதம் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. இவர் போய் வந்து நான் பார்க்கணுன்னு அப்போல்லாம் பிளாக்கை வந்து மதிக்கவே மாட்டான் எல்லாம். அப்போ சொன்னாங்கலாம் பார்க்க முடியாது, 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கிறேன் என்ன. நின்றுக்கிட்டே இருந்தவர் அவர் எங்கள் உள்ளே இருக்கார் ரூமுக்குள்ளே, அப்படியே பூட்டின வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டாராம். பல செல்லறிய பற்றி என்ன 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 புரியல எனக்கு. நாட்டுக்கோழி ஒரு தடவை முட்டை போட்டுருச்சுன்னா, நாட்டுக்கோழி முட்டைனா அது நீ எப்போ முட்டை போட்டாலும் லெகான் முட்டை வராது, எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை தான் வரும். அப்படி தான் ஒரு தடவை ஒருத்தர் நடந்திருக்குன்னு என்னென்னு அர்த்தம், அது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்க உரிமை இருக்குன்னு அர்த்தம், உரிமை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் உயிர்த்தெழுந்த சாயல் இணைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால் இந்த அனுபவத்துக்குள் நாம் இருக்க முடியும். இயேசு என்ன செஞ்சார், நீ வந்து சீசர்கள்லாம் நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, நான் உங்களுக்கு முன்னாடி இருப்பேன்னாரு. ஐயா நாங்களே சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் போகிறோம், நான் அதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டில் இருப்பேன்டான்றாரு. இது எதை குறிக்கிறது, ட்ராவல் பண்ணி போகிறது, சூப்பர் நேச்சுரல் ட்ராவலிங். இவன் போகிறதுக்கப்ப நாங்கள் இருப்பேன்றார். இந்த அனுபவத்துக்கெல்லாம் பிழிப்பு வந்தான், டிரான்ஸ்ஃபிகர்டு இங்கே இருந்தான் அப்புடின்னு சுற்றி அப்புடின்னு போனால் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். இது அப்படி இருக்குது, இதெல்லாம் இனிமேல் உயிர்த்தெழுந்த சாயல் வரப்போகுது. இப்படி ஏகப்பட்ட டைம் வந்து சிலபஸ் அவர் வச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னும் இந்த தலைவலிக்காக நாம் மிகுந்த பாரத்தோடு ஜபிப்போமம்மா, இப்படியே ஓட்டிடலான்னு இருக்க. வத்தலை கொண்டுள்ள டயரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சரை பாரு, டயரே போயிடுச்சுன்னா ஸ்டெப்னியை பார்த்து. கத்தர் பஞ்சர் பார்த்து நம்மளை அனுப்பலை, ஸ்டெப்னியவே தூக்கி மாட்டி விட்டார். ஏன்னா பார்த்தாரு ஏகப்பட்ட பஞ்சரு சிலுவையில் பார்த்தாரு, அப்படியே அதை கலட்டி என் குமாரனுடைய ஹார்ட்டத்துக்கு மாட்டுறாங்க. ஆமாம், அது டியூப்லெஸ் டயரு, அது வந்து பஞ்சரே ஆனாலும் 100 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும், முள்ளு குத்துனாலும் 100 கிலோமீட்டர் போகும். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அல்லையிலேயே சொல்லுங்க, பழைய டயரு டியூப்பு இதுலாம் ஓல்டு ஃபேஷன், தூக்கு டியூபே இல்லாத டயரை மாற்று, என் குமாரனுடைய இருதயத்தை மாற்றி, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை மாட்டினோம்னா மாட்டிட்டோம். என் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிற்பாடு பிரயாணத்தை தொடங்கிருங்க. ஆமேன். அப்போ அந்த டியூப் இருக்கிற டயரை, டியூப் இருக்கிற டயரில் வந்து நீங்கள் இதை போட்டால் என்ன தம்பி பஞ்சர் இது முள் குத்துச்சுன்னா திரும்ப பஞ்சர் ஆகும், திரும்ப பஞ்சர் ஆகும். அப்பப்போ பஞ்சரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சிங்கங் 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 போட்டு. இதான் வந்து உபவாச ஜபம். இதெல்லாம் கத்தர் வந்தார், டியூப் இருக்கிற வரைக்கும் தள்ளுற பிரச்சனை, டியூபே இல்லாத டயரை போடுறாங்க. ஐயா முள் குத்து, எந்த முள் குத்துனாலும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் 100 கிலோமீட்டர். ஸோ நல்லா கவனிங்க, ஏகப்பட்ட ஷெடியூல் இப்படி இருக்குது. ஷெடியூல் ஃபுல்லாக வந்து சிலபஸ் என்ன, உயிர்த்தெழுந்த வல்லமையில் வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. வந்து பேக் டு த ஃப்யூச்சர்னு ஒரு படம் பாருங்கள். ஆமாம், அதான் என்னடா பேசவே இல்லைன்னு பார்த்தீங்கன்றீங்களா, அது என்னென்னா அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்போ 85-90 எடுத்துட்டேன். இந்த பயலுக்கு இப்போ தான் அதை பார்த்துக்கிட்டு வந்து கடிகாரம் கொன்னே இப்படி ஓடிடு, இதெல்லாம் நாங்கள் 85 பார்த்துட்டோம் ஓடிடு. இப்போ வந்துக்கிட்டு வந்து டைம் கடிகாரம், என்ன கடிகாரம், அதான் 85 ஹாலிவுட்டில் எடுத்துட்டான். அப்போ நடித்தவொன்னே 1960 போயிடுவாங்க. நடக்க போதுன்றேன் நான், யூ கேன் கோ பேக் டு த பாஸ்ட். ஆமாம் இல்லை ஆண்டவரே, இப்போ கல் வந்து சுற்றுனா தாவிது எப்படி வந்து அடிச்சிச்சு, எப்படி கோலியாத் விழுந்தான், இல்லைடா லெஃப்டில் இருந்து, இல்லை எனக்கு புரியலையே புரியலையாச்சு, வா நான் காட்டுறேன் வா, நேராக தீட்டு போயிடுவார். அங்கே போன சீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், அது அவர் கல்லை சுற்றுறாம்பார். 7 diamonds, 14 diamonds வந்துருவீங்க நீங்கள். இது எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே தேவன் வச்சிருக்கிற சிலபஸ். இதை முடிக்கவே அவர் விரட்டி விரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதோடு இணைக்கப்படுங்கள். ஆமாம், சும்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து பாத்ரூமில் வடிக்க விழுந்துட்டான், எய்த்து வீட்டில் ஒருத்தர் வந்து ஏணிப்படியில் வடிக்க விழுந்துட்டான், என்ன ரிதமிக்காக பேசிக்கிட்டு இருக்கிற,
அது மாதிரி நானும் வலி கிழந்துடக்கூடாது. என் ஜபக்குறிப்பு கிடைக்கலன்னா இப்படிலாம் பண்ணுறேன். ஒரு குரூப் பாருங்க, பேப்பரை வச்சு ஜெபம் பண்ணுறேன், உருளைக்கிழங்கு விலையேற்றமா, இதற்காக நாம் ஜெபிப்போம், உருளைக்கிழங்கு விலையை குறையும் ஆண்டவரே, தக்காளி வந்து விலை சரிஞ்சிருச்சா ஆண்டவர், தக்காளி விலை ஏற்றும் ஆண்டவரே. இவங்களை ஜபக்குறிப்பு வந்து நியூஸ் பேப்பர் பிசா சொல்கிறேன், ஆ ரைட்டு, தக்காளி விலையும் ஏற்றிடுவோம், உருளைக்கிழங்கு இறக்கிடுவோம், அப்படி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவே, ஆ ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார், இப்படியே உருளைக்கிழங்கு தக்காளின்ற வெங்காயம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்படுங்கள், மேலாளர்களோடு. ஆமா, பரலோகத்தில் போய் நான் 500 ஜபக்குறிக்கு பதில் வாங்கியிருக்கேன், என்ன அம்புட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் கபிரியல் சொல்ல ஓடுங்க. நாங்கிட்ட ஒரு நேச்சுரல் வாழ்க்கையில் வந்து டைம் டிராவல் பண்ணியிருக்கியா, சூப்பர் நேச்சுரல் வந்து இது பண்ணியிருக்கியா, ஒன்றும் பண்ணல, போ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே ஜோம் பண்ணிட்டு முடிச்சிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதம் அந்த மாயையிலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறார். இயேசு சொன்னார், மேலானவைகளை நாடுங்கள், தேவனுடைய திட்டத்தில் பிசாசு என்பதற்கும் அழிவு என்பதற்கும் வியாதி என்பதற்கும் தேவனுடைய கால அட்டவணையில் இடமே இல்லை. அவர் அட்டவணை போட்ட போது அதில் அவன் இல்லவே இல்லை, அவன் அங்கே கொண்டு வந்தது ஆதாம், அதையும் தேவன் சிலுவைகளை முடித்தார். முடிச்சிட்டு வண்டி எடுத்து கிளம்புங்கடானா, இவன் இதோ சியோனுக்கு செல்லுவேன்றான் வண்டியை திருப்பிட்டு. சியோனுக்கு செல்லாதப்பா, ஆமா நீ வந்து இங்க நேரா கொடைக்கானல் போ, இயேசு நாமத்தில் போற வழியில செண்பகனூர்ல நிப்பாட்டு, வந்து வேற என்னென்ன இருக்கு, சில்வர் ஃபால்ஸ்ல நிப்பாட்டு. ஆமா, சில்வர் ஃபால்ஸ் பிப்ரவரினா செண்பகனூர் மார்ச், அடுத்து அப்படியே போயிட்டு லேக் ஏரியா ஏப்ரல். இதுதான் திட்டம், 3 கொடைக்கானல போட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு நாள் இது, ஒரு நாள் அது, ஒரு நாள் இது, அதுதான் 3. ஆமா, நீங்கள் எப்படி போடுவீங்க கொடைக்கானல், ஒரு நாள் வந்து சில்வர் ஃபால்ஸு, ஒரு நாள் லேக் ஏரியா, இன்னொரு நாள் வண்டியை கொண்டு போய் மரத்தில் மோதுறது, இப்படி போடுவீங்களா திட்டம் சொல்லுங்க. 2 நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா, கிணம் போய் எழுதி வச்சே கிறுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவனே வந்து நான் உளறிட்டே சாட்றா, அதை அழிச்சிடுங்கன்றான். அவர் என்ன சொல்கிறார், இருக்கட்டுன்றார், ஏன் இருக்கட்டும், இந்த மாதிரி அவனும் பேசிடக்கூடாது அப்படின்ற அது இருக்கட்டும். அப்போ 2 ஊர் சுற்றி பார்க்குற, 1 மரத்தில் முதல்ல எழுதுவீங்க, 3 நல்லது தானே போடுவீங்க. அப்படித்தான் தேவன் ஒவ்வொரு மாதத்தையும் நன்மையின் மாதமாக வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அத்தனை நாட்களும் நன்மையின் நாட்கள். கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். தீமை அல்ல நன்மை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை உங்கள் ஆத்மாவில் ஒரு சேனலை போடுறார். என்ன தெரியுமா, இனி பார்வோன் இனி என்றைக்கும் பார்க்க மாட்டாய், இனி என்றைக்கு நீ காண்பதில்லை. இயேசு இடத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற ஆசீர்வதிக்கிறேன், இடம் நிலம் அத்தனையும் இயேசு இடத்தம் தெளிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள் அத்தனை பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து வருகிறோம். தொடர்ந்து இந்த எண்ணங்கள் அரண்களாய் மாறப்போகிறது. வாழ்க்கை ஆண்டவரே ருசியுள்ளதாய் சிறப்பானதாய் மாறப்போகிறது. மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே தேவனால் அவர் எண்ணங்களால் குளிப்பாட்டப்பட்டு அவருடைய வசனத்தினாலே எங்கள் சிந்தனைகள் துவட்டப்பட்டு ஆண்டவரே ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளிப்பாட்டப்பட்ட குழந்தையை போல அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ உத்தம ஆசீர்வாதங்களோடு எங்களை எதிர்கொண்டு வரவேற்கிறீர். உங்கள் மனதின் விருப்பங்கள் திட்டங்கள் நன்மை மாத்திரமே ஆசீர்வாதம் மாத்திரம் வைத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் வெளிப்பாடுகளும் நம் ஒவ்வொருவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களில் விசேஷமாய் இந்த பிப்ரவரி மாதத்தின் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Amen. Hallelujah. God bless you.
கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கடந்து செல்லுங்கள். ஆமென், ஆமென். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையில்